வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தி. அண்ட் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது இஸ்ரேல் பாலஸ்தீனோட போரோட 4வது பாகம் தான். இந்த வீடியோ நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். அண்ட் 4வது பாகத்தில் என்ன டாபிக் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு முக்கிய காரணம்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்கும் போது, பார்த்ததுக்கப்புறமும் அதோட தெளிவான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பாலஸ்தீன் ஒரு சுதந்திரமான நாடா ஆகிறதுக்கு ஒரு பெரிய தடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள் மட்டுமே. ஏன் யூதர்களை ஒரு பெரிய தடை அப்படின்னு சொல்கிறோன்னா, பாலஸ்தீனோட வடக்கு, ஐ மீன் மேற்கு பகுதியில், மேற்கு கரையில் யூதர்கள் வாழ்ந்துட்டு வராங்க இன்னை வரைக்குமே. ஆனால் இது வந்து பாலஸ்தீன் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா யூதர்கள் தங்கள் நாட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அமைதியும் வந்து குறைஞ்சிரும், எங்கள் நாடும் வந்து சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படின்றது தான் அவங்களோட ஒரே கோரிக்கையாகவும் ஒரே ஒரு கருத்தாகவும் இருக்கும். ஆனால் மேற்கு கரை எப்படி இவங்களுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போரில் இவங்க மேற்கு கரையை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க குடியிருப்புகளும் கட்டி யூதர்களும் குடியேற்றத்தில் இருக்காங்க. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களையும் பாலஸ்தீன் மக்களையும் பிரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவர். அந்த சுவர் வந்து த ஐக்கில் இருக்க ஒரு தேசிய கோர்ட்டாலேயே கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த சுவர் இவங்களோட அமைதியை வந்து குலைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் நேருக்குவே சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி தான் ஜெருசலம். ஸோ ஜெருசலம் யாருக்கு தலைநகரமாக இருக்கணும் அப்படின்றது ஒரு மெயின் பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. ஆனாலும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து 2000 கிளிண்டன் என்ன பண்ணியிருக்கார், அப்போதைய அமெரிக்க பிரசிடென்ட்டாக இருந்த கிளிண்டன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, யூதர்களுக்கும் பாலஸ்தீன் மக்களுக்கும் ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக சமாதான பேச்சுவார்த்தையும் வைக்கிறாரு. யூதரோட அதிபரும் வராங்க, அந்த இடத்துல பாலஸ்தீன் மக்களோட அதிபரும் வராங்க. ஸோ ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தை நடந்தாலும் அந்த இடத்துல யாருமே கீழே இறங்கி வரலை, யாருமே வந்து சமாதானத்துக்கும் ஒப்புக்கொள்ளலை. ஸோ நான் இப்போ சொல்கிறேன் ஜெருசலம்னால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், ஜெருசலத்தை வந்து பாலஸ்தீன் மக்கள் தங்களோட வரலாற்று தலைநகரமாக வந்து இன்னை வரைக்கும் பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, ஜெருசலம் எங்களுக்கு தான் சொந்தம், அது எங்களோட தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதை வந்து மற்ற எந்த உலக நாடுகளும் வந்து ஏற்க விரும்பலை. ஏன் என்ன போர் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1967 6 ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போரில் தான் வந்து அவங்க மேற்கு கரையை வந்து கைப்பற்றியிருக்காங்க. அப்போதுலேருந்தே ஜெருசலமோட மேற்கு வெஸ்ட் சைடையும் வந்து அவங்க கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே எங்களுக்கு தான் சொந்தம், அப்போ ஜெருசலமும் எங்களோட தலைநகரம் தான் அப்படின்னு சொன்னது இஸ்ரேல். ஸோ அதை எந்த நாடுகளும் ஏற்க விரும்பலை இன்னை வரைக்கும், பாலஸ்தீன் உட்பட. பாலஸ்தீன் மக்கள் தங்களோட நாடாக எதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 1967 போருக்கு முன்னாடி இருந்த அந்த பாலஸ்தீனோட எல்லைகள் எங்களுக்கு அப்படியே திரும்ப வேணும், அந்த எல்லைகள் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன் மக்கள் கேட்டாலும் இஸ்ரேல் அதை ஏற்கவும் இல்லை, அதை இன்னை வரைக்கும் அவங்க கொடுக்கவும் இல்லை. நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், மேற்கு கரையில் யூதர்கள் வந்து குடியேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி தாங்க அதே போர்ல அவங்க வெஸ்ட் ஜெருசலமையும் வந்து குடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து குடியிருப்புகள், குடியேற்றங்கள் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட மேற்கு கரையிலையும் வெஸ்ட் ஜெருசலத்துலையும் கிட்டத்தட்ட 500,000 குடியேற்றங்கள் இதுவரைக்கும் யூதர்களால் நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் அந்த இடத்துல குடியேற்றம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சர்வதேச சட்டத்தை படி பார்த்தோன்னா இது வந்து ஒரு குற்றத்துக்கு சமம், ஒரு சட்ட விரோத செயல் அப்படின்னு சொல்லலாம். இதை உலக நாடுகள் ஏற்கலை. இஸ்ரேல் அனுமதிச்சிருக்கு. உலக நாடுகளே எதிர்க்கும் போது இஸ்ரேல் ஏண்டா அனுமதிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 1967 போர்ல இவங்க இந்த ரெண்டு நாடுமே கைப்பற்றிட்டாங்க. ஸோ இது ரெண்டு நாடுமே தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் இவங்க அங்கே குடியேற்றம் பண்ணியிருக்காங்க. இவங்களை பாலஸ்தீன் மக்கள் ஒரு பக்கம் ஏற்கலை, இருந்தாலும் குடியேற்றம் அங்கே நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ
யூதர்களுக்கு ஒரு தனி நாடு இஸ்ரேல் அப்படின்னு உருவானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து பல பாலஸ்தீன் மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. சிலர் வந்து அங்கேயே வந்து அகதிகளாக்கப்பட்டாங்க. சில பேர் இஸ்ரேலும் எங்களோட நாடுதான், நாங்க ஏன் இதை விட்டு வெளில போனோம் அப்படின்னு சொல்லி உரிமைக்காக போராடுறவங்களும் இருந்தாங்க. இவ்வளோ பேர் வந்து பாலஸ்தீன் மக்கள் வந்து இஸ்ரேல் அகதிகளாக இருந்தாலும் கிட்டத்தட்ட பாலஸ்தீன் தேசிய அமைப்போட ஒரு கணக்கு படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.6% மக்கள் இஸ்ரேலில் அகதிகளாகவே வாழ்ந்துட்டு வராங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ மக்கள் தொகையை, இவ்வளோ பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே ஏற்க முடியாது. ஏன்னா இஸ்ரேல் யூதர்களுக்கான நாடு, இவ்வளோ மக்கள் இங்கே இருந்தாங்க அப்படின்னா அந்த யூதர்களுக்கான நாடு அப்படின்ற பேர் வந்து எங்களுக்கு குலைஞ்சு போயிடும், அதனால் இவ்வளோ பேர் நாங்கள் எங்கள் நாட்டில் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது இஸ்ரேல். ஸோ இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இதில் என்னமா முக்கியமான காரணம் நீ சொல்ல வர இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நான் நேரக்கவே சொன்ன மாதிரி பாலஸ்தீனில் இஸ்ரேலோட குடியிருப்புகளும் யூதர்களும் இருக்காங்க. இதை பாலஸ்தீன் மக்கள் ஏற்க விரும்பலை, அதனால தான் முதல் சண்டை. இவங்க இந்த பக்கம் பாலஸ்தீன் குடியிருப்புகள் கூட பாலஸ்தீன் நாட்டுக்குள்ள இவங்க இருந்தாலும் இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன் மக்கள் எங்கள் நாட்டில் இருந்தாங்கன்னா யூதர்களுக்கான நாடு இது அப்படின்ற பெயர் போயிடும். இவங்க பாலஸ்தீன் மக்கள் வாழ்கிற நாட்டில் இஸ்ரேல் மக்களும் வாழ்வாங்க, ஆனால் பாலஸ்தீன் மக்கள் தங்கள் நாட்டுக்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் முதல் பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ஜெருசலம். ஜெருசலம் எங்கள் நாடு எங்கள் நாடுன்னு ரெண்டு பேருமே அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கு இது தலைநகரமாக வரும் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இதில் அடங்கியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு தான் முக்கியமான காரணம் பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் வர போருக்கான ஒரு முக்கிய காரணமே இது தான் அப்படின்னு சொல்லலாம். இது அங்கே இருக்க அமைதி மட்டும் இல்லாமல் சில உலக நாடுகள், பல உலக நாடுகள் அமைதியை கெடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னுமே வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் போரோட இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஸ்டே வித் மீ. நான் உங்கள் கீர்த்தி. அண்ட் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் ஃபோனை தெரிய வரும். பாய் பாய் மக்களே, குட் நைட்.